உண்மையான காதல் என்னவெல்லாம் செய்யும்? திருமணத்தில் இணைத்து வைக்கும், அழகிய குடும்பத்தை அமைத்து கொடுக்கும், தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒருவரை அமைச்சராக்கும் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஒரே படத்தில் உயரத்துக்குச் செல்லும் ரஜினி படத்தில் கூட இது நடக்காது என்று நழுவுவீர்கள். ஆனால் அது நிஜம். ஆதாரம் வேண்டுமா? தமிழக அமைச்சரவையில் உள்ள தமிழ் வளர்ச்சித்துறையின் அமைச்சர் வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். நேர்த்தியான திரைக்கதைக்கு உண்டான வகையில் அவர் வாழ்க்கை அமைந்திருக்கும். சிவகாசி வில்லம்பட்டியைச் சேர்ந்த க. பாண்டியராஜன் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து தவித்தவர். தாத்தாவின் வீட்டில் தங்கி படித்து வந்தார். பட்டாசு தயாரிப்பில் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசி மற்றும் அதனை சுற்றி உள்ளவர்களின் குடிசை தொழில் என்ன என்பது உலகமே அறிந்த செய்தி. பெரும்பாலான சிறுவர்களின் விரல்கள் புத்தகத்தை தூக்குவதற்கு முன்பே கந்தகத்தில் தடம் பதித்திருக்கும். பாண்டியராஜன் மட்டும் என்ன விதிவிலக்கா? மாலை நேரங்களிலும் விடுமுறை நாட்களிலும் தீப்பெட்டி தொழிற்சாலையிலும் பட்டாசு ஆலைகளிலும் வேலை பார்த்து வந்தார். பின்னர் கோவையில் பொறியியல் படிப்பும் ஜாம்ஷெட்பூரில் MBA படிப்பும் படித்தார். படிப்புக்கு பின்னர் வேலை பார்ப்பதற்காக கொல்கத்தா சென்றார். இந்த இடத்தில் அப்படியே நின்று கிளை ஒன்றை பார்த்த பிறகு மீண்டும் தொடரலாம். திருநெல்வேலியைச் சேர்ந்த லதா அவருடைய அப்பாவின் பணிமாற்றத்தின் காரணமாக கொல்கத்தா சென்றார். ஆரம்பம் முதலே அங்கே கல்வி பயின்ற லதா கொல்கத்தாவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஆடிட்டராக வேலை பார்த்தார். அவருக்கு சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற விருப்பம், அதற்கான எண்ணத்தில் தான் அவர் இருந்தார். அப்போது அதே கம்பெனியில் வேலை பார்த்த ஒருவர் அசல் தெற்கத்திய மனிதரைப் போலவே இருந்தார். அவ்வப்போது சொற்களில் தமிழ் வாடை வேறு வீசியது. சிறு வயதிலிருந்தே வங்காளிகளோடு பழகி வந்த தமிழர்களுக்கு தமிழ் முகம் ஒன்று தென்பட்டால் நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதானே தோன்றும். அங்கே பொறியியலாளராக வேலை பார்த்தவர் வேறு யாரும் அல்ல, நம் கதாநாயகன் பாண்டியராஜன்தான். லதாவுக்கு திருநெல்வேலி என்றால் பாண்டியராஜனுக்கு சிவகாசி. ஒரே இடத்தில் தமிழர், அதுவும் பக்கத்து ஊருக்காரர் பணிபுரிகிறார் என்றால் நட்பு வளர்வது இயல்புதானே. லதாவுக்கு பொருளாதாரத்தில் மேம்படுத்த குடும்ப பின்னணி இருந்தது. பாண்டியராஜனுக்கோ வறுமையான வாழ்க்கை இருந்தது. இருந்தாலும் நெஞ்சமெல்லாம் புது புது கனவுகள், எதையும் செய்து முடிக்க வேண்டும் என்ற லட்சிய வெறி. ஆனாலும் அவர் கொல்கத்தாவில் நல்ல சம்பளத்தில்தான் பணிபுரிந்தார். இருவரின் எண்ணமும் ஒன்றானது. பல விஷயங்களில் இருவரின் செயல்பாடும் ஒத்துப்போனது. தொழிலில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற தனியாத ஆசை லதாவுக்கு கனன்று கொண்டிருந்தது. தனியாக சந்தித்து பேசும் நேரங்களில் கூட தொழிலுக்கு இருவரும் முக்கியத்துவம் கொடுத்தனர். நட்பு நாளடைவில் காதலாக அரும்பியது. பாண்டியராஜனுக்குள் இருக்கும் தொழிலதிபரை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதே லதாவின் லட்சியமாக இருந்தது. தொழிலும் காதலுமாக நகர்ந்தது கொல்கத்தா நாட்கள். மதம் குறுக்கே வந்தது, காதல் அதையும் வென்றது. 1989 திருமணம் செய்து கொண்டனர் இவ்விருவரும். இரண்டு குழந்தைகள் பிறந்த பிறகு சென்னைக்கு வந்தனர். சென்னைக்கு வந்த பிறகு இருவரும் சேர்ந்து எடுத்த முதல் முடிவு தனியாக கம்பெனி துவங்க வேண்டும் என்பதுதான். சென்னைக்கு வந்த பிறகு ஆடிட்டராக பணிபுரிந்து கொண்டே தனியாக கம்பெனி துவங்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார் லதா. பாண்டியராஜனும் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருந்தார். பின் இருவரும் சேர்ந்து தனியாக கம்பெனி ஆரம்பிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தனர். தொழில் ஆரம்பிப்பதற்கு அறிவும் திறமையும் இருக்கிறது. பணத்துக்கு எங்கே போவது? தன்னிடம் இருந்த நகைகளையெல்லாம் அடமானம் வைத்து ஆடிட்டிங் கம்பெனியை துவங்கினார்கள். அதே நேரத்தில் மனிதவளம் சார்ந்த ஒரு கம்பெனி துவங்க வேண்டும் என்பது பாண்டியராஜனின் தனியாத கனவாக இருந்தது. அதற்கு துணை நின்றவர் லதா. ஆடிட்டிங் கம்பெனியை நிறுத்திவிட்டு மாஃபா என்ற பெயரில் மனிதவள நிறுவனத்தை ஆரம்பித்தனர். 25 முன்பு இந்தியாவில் வேலைக்கு ஆட்கள் அனுப்பும் நிறுவனங்கள் மிக குறைவு, அதுவும் தமிழகத்தில் மிக மிக குறைவு. இது சிக்கல் நிறைந்தது. பாண்டியராஜன் நிறுவனத்தை கவனித்துக் கொண்டார். அதே நேரத்தில் குடும்ப பொருளாதார தேவைகளை தீர்த்து வைப்பதற்காக லதா மீண்டும் ஆடிட்டர் வேலைக்கே சென்றார். பாதி நேரம் கணவர் நடத்தும் நிறுவனத்தில் வேலை, மற்றொரு பாதி ஆடிட்டர் வேலை என காதலுக்கும் குடும்பத்துக்கும் இடைப்பட்ட கயிற்றில் ஊசராடி கொண்டிருந்தார். லதா கொடுத்த ஊக்கமும் பங்களிப்பும் பெரும் உதவியாக இருந்தது. நிறுவனம் நல்ல முறையில் கால் ஊன்ற ஆரம்பித்தது. தான் வேலை பார்த்து வந்த ஆடிட்டர் தொழிலை விட்டுவிட்டு கணவரோடு இணைந்து நிறுவனத்தை நடத்தினார் லதா. பாண்டியராஜன் அடிக்கடி வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்கள் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் தொடர்ந்து கம்பெனியை நடத்தி வந்தார். ஆரம்பத்தில் தொழில் ரீதியாக பல்வேறு சிக்கல்கள் எழுந்த போதிலும் அதை பாண்டியராஜன் எளிதாக கடப்பதற்கு காதல் மனைவி லதா துணை நின்றார். நிறுவனம் ஓரளவிற்கு முன்னுக்கு வருவதற்குள் இவர்கள் இருவரும் சந்தித்த துயரங்கள் பற்பல. இருந்தாலும் இருவருக்கும் இடையில் இருந்த அந்த காதல் அந்த துன்பங்களையெல்லாம் தாண்டி வாழ்வில் வெற்றி நடை போட உதவியது. இன்று 800 கோடி பொருளும் நிறுவனமாக மாஃபா மாறியுள்ளது.
சென்னை மட்டுமல்லாது இந்தியாவில் உள்ள பெருநகரங்களிலும் இந்நிறுவனத்துக்கு கிளை உள்ளது. அதே போல வெளிநாடுகளிலும் கிளைகளை கொண்டுள்ளது மாஃபா நிறுவனம். இவர்கள் அடிக்கடி சொல்வது, எங்கள் காதலின் முதல் குழந்தை மாஃபா என்றுதான். தொழில் ரீதியாக நல்ல நிலைக்கு வந்த பிறகு பொதுச் சேவையில் பாண்டியராஜன் ஈடுபட வைத்தார் லதா. சரி, இப்போது பாண்டியராஜனுக்கே வந்துவிடுவோம். சிறு வயதில் தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் வேலையை பார்த்த பாண்டியராஜன் தனக்கென பொருளாதார வசதிகள் கிடைத்த பிறகு சொந்த ஊர் சிறுவர்களின் கல்விக்கு பயன்பட வேண்டும் என்று பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தார். சொந்த ஊரில் மட்டுமல்லாது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அறக்கட்டளை நிறுவனங்கள் துவங்கி அதன் மூலம் பல்வேறு சேவைகள் செய்து வந்தார். மகளிர் சுய உதவிக்குழு, கல்வி பயிற்சி உள்ளிட்டவைகள் அதன் சிறப்பு அம்சங்கள். அதுவே அரசியலுக்கு இவரை இழுத்தது. 2000 பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பாண்டியராஜன் அக்கட்சியின் வர்த்தக அணியின் மாநில செயலாளர் ஆனார். உண்மையில் கட்சிக்காக நிறைய உழைத்தார். உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். அவர் எதிர்பார்த்தது நடக்கவே இல்லை. எனவே விஜயகாந்த் தேமுதிகவை உருவாக்கிய போது அதில் சேர்ந்து கொண்டார். அது பாண்டியராஜனின் அரசியல் வாழ்க்கையில் பெரும் திருப்பு முனையை உருவாக்கியது. 2007 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 14% வாக்குகள் பெற்றார். அதுவே பல இளைஞர்கள் தேமுதிகவில் இணைய வழிவகுத்தது. சிவகாசி விருதுநகர் பகுதியில் உள்ள கிராமங்களில் தன்னுடைய அறக்கட்டளைகள் மூலம் பல்வேறு சமூக பணிகளை தொடர்ந்து செய்து வந்தார். ஏற்கனவே இருந்த நல்ல பேரும் சமூக சேவையும் அவரை மேலும் உயர்த்தி காட்டியது. 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு 21,866 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சில மாதங்கள் கழித்து தேமுதிகவுக்கும் ஆளும் அதிமுகவுக்கும் கருத்து முரண்கள் ஏற்பட்டு கூட்டணி பிரிந்தன. அப்போது சட்டமன்றத்தில் அவர் பேசிய பேச்சுகள் அவரை தனித்து அடையாளப்படுத்தியது. அப்போதைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவே பலமுறை நேரடியாக பதில் சொல்லியிருக்கிறார். இதற்காகவே பாண்டியராஜன் ஓரங்கட்டப்பட்டார் என்ற பேச்சும் உண்டு. பாண்டியராஜன் ஓரங்கட்டப்பட்டார்தான். தேமுதிக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்களான போது வேறு வழி இல்லாமல் மாஃபா பாண்டியராஜனும் அதிமுக ஆதரவணிக்கும் மாறினார். ஆனாலும் பதவியை ராஜினாமா செய்யவில்லை. தேமுதிகவும் அவரை நீக்கவில்லை. 2 கதை போல நீண்டு கொண்டே இருந்தது அந்த சம்பவங்கள். 2016 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அதிமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்து கொண்டார். அவருக்கு ஆவடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார் ஜெயலலிதா. வெளியூர்காரர் என்றாலும் மக்களிடம் நடந்து கொண்ட விதம் அவருக்கு வெற்றியை தேடி தந்தது. அதிமுகவில் இணைந்த பிறகு அவருடைய சட்டமன்ற உரைகள் அதிரி புதிரியாக இருந்தன. திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் பழனிவேல் தியாகராஜன் அமெரிக்க ஆங்கிலத்தில் பேசும் போதெல்லாம் அதற்கு சற்றும் குறைவில்லாத அமெரிக்க ஆங்கிலத்தில் பேசி பாண்டியராஜன் அசத்துவார். மத்திய அரசின் திட்டங்கள், அதற்கு பின்னால் இருக்கும் அரசியல் குறித்தெல்லாம் விரிவாக பேசுவார். அந்த தகுதியே அடுத்த 6 அவரை அமைச்சராக்கியது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் என்ற பெரும் பொறுப்பை ஒப்படைத்தது. ஜெயலலிதா இறந்து சசிகலா முதல்வராக முயற்சித்த போது OPS தர்ம யுத்தம் என்ற பெயரில் நீதி கேட்டு பயணம் மேற்கொண்டார். அதில் பாண்டியராஜனும் இணைந்து கொண்டார். பின்னர் OPS EPS இருவரும் இணைந்த போது திரும்ப அமைச்சரவைக்கே திரும்பி இப்போது தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக பணிபுரிந்து வருகிறார். பலரையும் தத்தெடுத்து படிக்க வைக்கும் பாண்டியராஜன் தமிழக அமைச்சரவையில் பெரும் அறிவாளி என்றால் அதனை எவராலும் மறுக்க முடியாது.